சேலம் மயிலாடுதுறை ரயில் வந்து மெமு ரயிலாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இயங்கின முதல் நாளே மக்கள் அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட காரணம் என்னன்னு இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மெமு ரயிலாக மாற்றும் போது இதில் வந்து இட நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இயங்கிய ஐசிஎஃப் ரயில்களில் 12 பெட்டிகள் இருந்துச்சு, இந்த மெமு ரயிலானது வெறும் 8 பெட்டிகள் கொண்டது. 8ல் வந்து ஒரு முக்கால்வாசியை வந்து இன்ஜினுக்கு பிரிச்சிட்டோம்னா வெறும் 7 பெட்டிகள் தான் இருக்குது. இப்போ இந்த ரயிலை பற்றி பலவிதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களையும் மற்றும் செய்தித்தாள்கள்லையும் மற்றும் மீடியாக்கள்லையும் வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இந்த ரயில் மயிலாடுதுறையிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு மதியம் சேலம் செல்கிறது. காலையில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி போன்ற பகுதியிலிருந்து கரூர், நாமக்கல், சேலம் செல்பவர்களுக்கு இந்த ரயில் ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டு இந்த ரயில் எப்படி மயிலாடுதுறை சேலம் இடையே வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்து திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைகளுக்கும் மயிலாடுதுறை திருச்சிக்கும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கரூர்லேருந்து சேலத்துக்கும் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. கொரோனா காலத்தில் இந்த பயணிகள் ரயில் எல்லாமே சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டிருந்துச்சு. விரைவு கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் பயணிகள் ரயில்கள் வராது, கடைசி வரைக்கும் இந்த சிறப்பு கட்டண ரயில் தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா ட்ரெயினை ஒன்றிணைச்சு இயக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையோட பிரதிபலனாக தான் இந்த ரயில்களை ஒன்றோட ஒன்று மெர்ஜு பண்ணி, அதாவது இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருக்கும், இது எல்லாத்தையும் மெர்ஜு பண்ணி மயிலாடுதுறை சேலம் அப்படின்னு ஒரு விரைவு ரயிலாக மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த சிறப்பு எண்களை கொண்டு இயங்கும் பயணிகள் ரயில் ஃபுல்லாக வழக்கமான எண்கள், அதாவது கொரோனாவுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட எண்கள் கொண்டு இயங்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுட்டாங்க. இந்த ரயிலை வந்து பயணிகள் ரயிலிருந்து ஒன்று சேர்த்து விரைவு ரயிலாக மாற்றினாலும் மக்கள் மத்தியில் இந்த ரயிலுக்கான ஆதரவு குறையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சேலம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் மற்றும் கரூர், நாமக்கல் போன்ற முக்கியமான பகுதிகளை இணைக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் 6 மாவட்டங்களை இணைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 6 மாவட்டத்தில் முக்கியமான ஊர்களும் இருக்குது. இப்போ கும்பகோணம் பார்த்திங்கன்னா வந்து மாவட்டத்தில் வராது, ஆனால் ரொம்ப முக்கியமான இடம். ராசிபுரம், மோகனூர், இப்படி நம்ம நிறைய பிளேஸை சொல்லிட்டு போகலாம். இந்த ஒரு முக்கியமான நகரங்களை இணைக்கும் ரயிலில் வந்து கூட்டம் நிரம்பி வழிந்தது. இப்போ இந்த கூட்டம் நிரம்பி வந்த ரயிலில் 8 கார்கள் கொண்ட மெமு ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுதுன்னா இட நெருக்கடி ஏற்படுது. திருச்சி மையமாக வைத்து இதற்கு முன்பு திருச்சி, பாலக்காடு மற்றும் திருச்சி ஈரோடு ரயில்கள் வந்து மெமு ட்ரெயினாக இயக்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ரயில்கள் மெமு ரயில்களாக மாற்றப்படவில்லை. காரணம் ஏதாவது எதிர்ப்பு இருந்திருக்கலாம். நம்ம மயிலாடுதுறை சேலம் ரயிலோட மொத்த கிலோமீட்டர் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து சேலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 282 கிலோமீட்டர் பயணம் செய்து. ஸோ இந்த 282 கிலோமீட்டருக்கு மெமு ரயில்கள் சரி வருமா, அதாவது தமிழகத்திற்கு சரி வருமா, அப்படி வேறு இடத்துல அப்படி இயக்குறாங்களான்னு தெரியலை. அதாவது ஐசிஎஃப் கோச் அதில் உள்ள ஒரு கம்ஃபர்டபுள் வந்து மெமு ட்ரெயினில் இல்லை அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஐசிஎஃப் கோச்சில் வந்து இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம படுத்து தூங்கிட்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டான ஒரு ஜேர்னி கிடைக்கும். ஸோ 282 கிலோமீட்டர் தூரம் இயங்கும் போது ஐசிஎஃப் கோச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரயில் வந்து ஒரு 6 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக தரம் உயர்த்தப்பட்டதுன்னா, இது ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் வந்து, உதாரணத்துக்கு திருச்சி திருவனந்தபுரம் ரயில் மாதிரி ஒரு சேர்கார், அப்புறம் வந்து ஒரு செகண்ட் சிட்டிங், இந்த மாதிரி போட்டு விடும்போது இன்னும் வந்து மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பை பெறும். இந்த ரயில் நிலையங்களையும் 10 பெட்டி நிப்பாட்டுற மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்காது, குறைஞ்சபட்சம் ஒரு 18 பெட்டி அல்ல 14 பெட்டியாக நிப்பாட்டுற மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்தளவு ஒரு கோச்சை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மெமு ரயில்கள் நமக்கு வேணும் தான், அதான் எந்த பகுதிக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காரைக்குடி திருச்சி ரூட்டில் போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெமுவில் இயங்குனுச்சு, அப்புறம் வந்து ஐசிஎஃப்லாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதில் வந்து 5 பெட்டிகள் தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதெல்லாம் 9 பெட்டிகள் ஆயிருச்சு. அந்த மாதிரி பகுதிகளுக்கு மெமு ட்ரெயின்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். 8-கார் மெமு அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு பதிலாக அதில் 12-கார் அல்லது 16-கார் கொண்டு வந்திருந்தால் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருந்திருக்காது. ஏன்னா மக்கள் மெமு ட்ரெயின் வேணும்னு கேட்குறாங்க. அது குறைந்தளவு பெட்டிகளை கொண்டு இயங்குவது தான் எல்லாரோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வண்டி இயங்கின முதல் நாளே அதிருப்தின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து ஐசிஎஃப் பிரேக்காக மாற்றப்படலாம், அல்லது இந்த ரயில்களில் பெட்டிகள் அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு காத்திருந்து எதிர்பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மெமு ட்ரெயின்ஸ் கேட்கும்போது எந்தெந்த இடத்துல மெமு ட்ரெயின்ஸ் விடுங்க அப்படிங்கிறத கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.